இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு அன்னோன் லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து ட்ரோன் இருக்குது. ஸோ இந்த ட்ரோனில் மீன் பிடிக்கிற அந்த தூண்டில் இருக்குல்ல, அதை கட்டி நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறோம். ட்ரோனை யூஸ் பண்ணி நாம் வந்து மேனுவலாக எதுவுமே பண்ண போகிறதில்ல, தூண்டிலை கட்டி விட போகிறோம். ட்ரோனை மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம் இந்த கரையில் நின்று. ஸோ தண்ணிக்குள்ளே இருக்க மீனை பிடிக்க போகிறோம். ஸோ எத்தனை மீன் பிடிக்கிறோம், இதை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியா தோணுச்சு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் அமேசான் கம்பெனியோட ஷேரை ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஆமாம், வெயிட் பண்ணுங்கள், இந்த வீடியோ பாருங்கள் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். டெய்லி லைஃப்பில் நம்ம நிறைய அமெரிக்கன் கம்பெனி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு கூகுள், ஆப்பிள், ஐஃபோன் யூஸ் பண்ணுறோம், அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ். இந்த மாதிரி இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் இந்தியாவிலேருந்தே வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம். ரெண்டு பிரச்சனை இருக்குது. அதோட ரேட்லாம் ரொம்ப அதிகம், அதே நேரத்தில் நிறைய ப்ரோக்கேஜ் சார்ஜ், பேப்பர் ஒர்க்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் தான் INDmoney. ஸோ இந்த ஆப்லேருந்து நீங்கள் இந்தியாவிலேருந்தே யூஎஸ் கம்பெனியோட எல்லா கம்பெனியோட ஷேர்ஸையும் வாங்க முடியும், எந்த விதமான கமிஷன், பேப்பர் ஒர்க்ஸ், இந்த தலைவலிலாம் இல்லாமல். ஆமாம், நீங்கள் கேட்குறது கரெக்டு. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்க முடியலன்னா உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அந்த காசுக்கான அந்த கம்பெனியோட பார்ஷியல் ஷேரை வாங்கி ஹோல்ட் பண்ணி சேல் பண்ண முடியும். நீங்கள் ஃபியூச்சருக்கு வேணாலும் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் அமேசான் ஷேரை நம்ம ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா INDmoney ஆப்போட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா 50 ரூபாயிலிருந்து 150 ரூபா மதிப்புள்ள அமேசான் கம்பெனியோட ஸ்டாக் ஷேர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைச்சிடும். நீங்கள் வேணா வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா சேல் பண்ணலாம். இது ஒரு நல்ல விஷயம். இல்லை, நான் வந்து ஆல்ரெடி பிளே ஸ்டோர்லேருந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பூ அமேசான் அப்படிங்கிற இந்த கோடை போடுங்க, உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே இந்த அமேசான் ஷேர் வந்து கிடைச்சிடும். ஸோ INDmoneyயோட ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ அமேசான் ஷேரை ஏர்ன் பண்ணுங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து இப்போ தூண்டிலில் வந்து புழு போட்டாச்சு. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரோன் இருக்குது. ஸோ இப்போ வந்து ட்ரோனை பறக்க விட்றோம், மீனை பிடிக்கிறோம், பார்க்குறோம், தூக்குறோம். கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டைக்கு வந்திருக்கோம். ஏன்னா இங்கே தான் வந்து மீன் பிடிக்க போகிறோம் நம்ம. ஸோ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இங்கே ட்ரோன் இருக்குது. இதில் வந்து இங்கே தூண்டில் வந்து கட்டி வச்சுருக்கோம். என் கையில் வந்து கண்ட்ரோலர் இருக்குது. ஸோ நான் இதை வச்சு தான் இப்போ மீன் பிடிக்க போகிறோம். ஸோ எல்லாமே பக்காவாக செட்டப் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து தண்ணிக்கு மேலே நம்ம வந்து தூண்டிலோட ட்ரோனை வந்து பறக்க விட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு இருக்க டாஸ்க் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக அந்த தூண்டிலை விட்டு மீன் பிடிக்கிறது தான். ஸோ எல்லாமே இது வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஸோ நிறையா காலிலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அலைச்சல், புழுவை தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புழு அதெல்லாம் இது பண்ணி ரெடி பண்ணி எல்லாமே பக்காவாக இது பண்ணி ஃபஸ்ட்டு தூண்டில் வந்து உள்ளே போட்டாச்சு. ஸோ தண்ணிக்குள்ளே போட்டவுடனே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆகுது, மீன் கடிக்கிற மாதிரி இருக்குது. நானும் இழுக்கிறேன், பார்த்திங்க அப்படின்னா தெரியும். ஸோ பேசிக்காக இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக தூண்டிலில் மீன் பிடிக்கிற மாதிரி தான். பிடிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிடிக்காதவங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். ஒரு கொக்கி இருக்கும். ஸோ அந்த கொக்கியில் மீனுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு தீனி வைப்பாங்க. ஸோ நம்ம வந்து மண்புழு வச்சுருக்கோம், இந்த மாதிரி மைதா மாவு உருண்டை பிடிச்சி வைப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த கொக்கி வந்து போட்டு மேலே கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்திங்க அப்படின்னா ஒரு தண்ணியில் மிதக்கிற பொருள் கட்டுவாங்க. நான் வந்து ஒரு குச்சி கட்டியிருக்கேன், மூங்கில் குச்சி மாதிரி லைட்டாக, அது தண்ணியில் மிதக்கிறது. அப்படி இல்லைன்னா சில பேர் டெர்மாக்கோல் கட்டுவாங்க, இது வந்து தப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்க மீன் வந்து அந்த ஃபுட்டை வந்து உள்ளே இழுக்குது, கொக்கியை உள்ளே இழுக்குது, இல்லை சாப்பிட ட்ரை பண்ணுதுன்னா இந்த மேலே மிதந்துக்கிட்டு இருக்க இந்த சின்ன பொருள் வந்து உள்ளே போகும். ஸோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கீழே வந்து என்ன நடக்குது, மீன் பிடிக்குதா இழுக்குதா என்னன்ட்டு. ஸோ அது கரெக்டாக இழுக்கிற டைமில் நாம் டக்குன்னு கொக்கி இழுத்தோன்னா மீனில் மாட்டி அந்த கொக்கியை வந்து வெளியே வந்துடும். ஸோ மீனோட ஸோ இப்படி தான் வந்து நார்மலாக தூண்டிலில் மீன் பிடிக்கிறது ஒர்க் ஆகும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம ட்ரோனை பறக்க விட்டு பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இப்போ ட்ரை பண்ணிருக்கோம். எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்க மாதிரி தான் இருந்தது. ஸோ நாங்களும் ரொம்ப நேரமாக பார்த்திங்க அப்படின்னா தூண்டில் விடுறேன், தூக்குறேன், வந்து மாட்டவே இல்லை மீன். ஸோ என்ன நடக்குதுன்னு தெரில. ஏன்னா நார்மலாக தூண்டில் போட்டால் என்னால் மாட்டியிருக்கணும், பட் இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரில. ஸோ சுற்றி இருக்கவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா, டேய் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதரா, கம்முன்னு நீ வந்து தூண்டிலே மீன் பிடி, இது எதுக்கு பறக்க விட்டுட்டு இப்படிலாம் பண்ணிருக்க, இது பொழப்பத்தேலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பட் நான் அதை மைண்டுக்கு எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா காலிலேருந்து நிறையா கால்குலேஷன் பண்ணியிருந்தேன். ஸோ எந்த இடத்துல கரெக்டாக தூண்டில் கட்டினா ட்ரோன் வந்து ஏரோடைனமிக்ஸ் பாதிக்காது. ஸோ அப்போ தான் வந்து ட்ரோனால் ஸ்டேபிளாக பறக்க முடியும், கீழே ஒரு வெயிட் இழுக்கக்குள்ளையும். ஸோ இதை கால்குலேட் பண்ணியிருந்தோம். எந்த சென்சாரும் அஃபெக்ட் ஆகக்கூடாது, எவ்வளோ ட்ரோன் அந்த வெயிட்டை கால்குலேட் பண்ணி எவ்வளோ வெயிட் வரைக்கும் அது கெப்பாசிட்டி இருக்குது அந்த ட்ரோனுக்கு தூக்க. ஸோ இவ்வளோ விஷயம் காலிலேருந்து பண்ணி, பட் இதோட எல்லாமே வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடவே கூடாது, வீடியோ பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் எத்தனை ட்ரை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 டைம் ஃபெயிலியர் ஆகிருப்பேன். மண்புழு மாற்றி போடுறேன், தூண்டிலோட ஆழத்தை அதிகப்படுத்துகிறேன், பட் எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது. பட் என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. ஸோ அப்புறம் தான் வந்து எனக்குள்ளே ஒரு இன்ஸ்டிங் சொல்லிக்கிட்டே இருந்தது, யார் என்ன சொன்னாலும் சரி, நீ மாட்டோம், உன்னால் பண்ண முடியும், நீ என்ன தப்பு பண்ணுறன்னு மட்டும் யோசி. ஏன்னா இவ்வளோ கரெக்டாக பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை தப்பாக பண்ணுறனால தான் இது நடக்கலை அப்படின்னு சொல்லி தோணிகிட்டே இருந்தது. ஸோ அப்புறம் தான் என்ன இஷ்யூங்கிறத கண்டுபிடிச்சேன். ஸோ அது ஆக்சுவலாக என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரோனில் கட்டியிருக்க அந்த தூண்டிலோட நரம்புன்னு சொல்லுவோம்ல அந்த கயிறு, அந்த இது அது வந்து லென்த் வந்து கம்மியாக கட்டியிருந்தோம். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ட்ரோனை கீழே விட்டே பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு கொஞ்சம் தூரம் மேரத்தில் தான் இருக்கும். ட்ரோன் பறக்கக்குள்ளே பயங்கரமான சவுண்டையும் பயங்கரமான காற்றையும் கீழே வந்து தள்ளும். ஸோ இப்போ இந்த சவுண்டுனால மீன் பயந்துக்கிட்டு தூண்டில கரெக்டாக கடிக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தாட் என்ன இருந்தது. இன்னொன்று, அந்த காற்று எந்த அளவுக்கு வேகமானதுன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், அது தண்ணியை வந்து ஒரு வேவ்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுது. நம்ம குளத்தில் வந்து கல்லை தூக்கி போட்டோன்னா ஒரு வேவ் கிரியேட் ஆகும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு வேவ்ஸ் வந்து அது கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தது. ஸோ அதனால கூட மீன் பயந்துக்கிட்டு வராமல் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் திங்க் பண்ணி, ஸோ இதுக்கு சொல்யூஷனாக என்ன பண்ணோன்னா, ஸோ ட்ரோனை வந்து திருப்பி நாங்கள் வந்து கரைக்கு எடுத்துட்டோம். ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லாமே தூண்டில் எல்லாத்தையும் கழட்டிட்டு இந்த தூண்டிலோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணோம். அதே நேரத்தில் கீழே அந்த கொக்கி போகிற ஆழத்தையும் இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ இது மூலமாக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ட்ரோனை வந்து தண்ணி கிட்ட ஒன்றுன்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு நம்ம ஹைட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா கொக்கி போட்டு பிடிக்க முடியும். ஸோ இந்த கான்செப்ட்னால டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்பி நாங்கள் பிரித்து செட்டப் பண்ணி அனுப்பினோம். ஸோ இதில் முக்கியமான ஃபேக்ட் என்னென்னா, நாங்கள் பேட்டரியோடு சேர்த்து தான் அந்த கயிறை வந்து கட்டியிருக்கோம். ஸோ அதனால் ஒரு தடவையும் பேட்டரி தீர்ந்துருச்சுன்னா நரம்பை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து திருப்பி வேலை பார்க்கணும். ஸோ அதனால் இந்த தடவை வந்து ஆஃப் பேட்டரி இருந்ததை கழட்டி வச்சுட்டு புது பேட்டரி போட்டு ஹைட்லாம் இன்க்ரீஸ் பண்ணி அந்த முடிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், முடிச்சு போட்டு திருப்பி வந்து அனுப்பணும். ஸோ இந்த தடவை வந்து எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் இருந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து யோசிச்சுட்டு இந்த தடவை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன நடக்குதுங்கிறத ட்ரோன் கேமரா வழியாக, அந்த தக்கை உள்ளே இழுக்குதா இல்லையா அப்படிங்கிறத ட்ரோன் கேமரா வழியாக என்னோடய ஃபோனில் நான் பார்ப்பேன். ஸோ அதுதான் வந்து நான் வந்து டக்குன்னு தூண்டியில் மேலே இழுக்கிறதுக்கு, மீனை பிடிக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நினச்சிட்டே டக்குன்னு பிடிக்கக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மொதல் மீன் மாட்டிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நீங்கள் வந்து பார்க்குறது வந்து ஃபோனில், அதாவது ரெக்கார்ட் பண்ணது. ஸோ இதோட ட்ரோன் ஃபுட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எந்த டைமில் நான் வந்து அந்த மீனை தூக்கியிருப்பேன், எப்படி வந்து மாட்டியிருக்கோம், இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்ரோனில் கேமரா இருக்குல்ல, ஸோ அதுலேயும் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஃபுட்டேஜை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். மீன் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்ல முடியாது, ஜிலேபி அப்படிங்கிற ஒரு வகை இந்த மீன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தோன்னே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நம்மளும் ட்ரோனில் வந்து மீன் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு இது வந்து பார்க்க சூப்பராக இருந்தது கலராக. இதோட ட்ரோன் வீடியோ இப்போ பாருங்கள், பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக தெரியும். ஸோ அது தக்கை வந்து உள்ளே இழுக்குது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம டக்குன்னு மேலே தூக்கினால பார்த்தீங்க அப்படின்னா மீனும் மாட்டி ட்ரோனோடய வந்துருச்சு. ஸோ அதை வந்து வெளியே இழுத்து மீனை தரைக்கிட்ட கொண்டு வந்து எப்பயும் போல் வந்து கொக்கியிலேருந்து மீனை எடுத்துகிட்டு திருப்பி வந்து அனுப்பியாச்சு. ஸோ மொதல் மீனை பிடிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யாருமே இதை எதிர்பார்க்கவே இல்லை இப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும் இதை தியரிட்டிக்கலாக நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ப்ராக்டிக்கலாக நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது பண்ணேன். ஸோ அங்கேருந்து ஒரு பெரியவரெலாம் சொன்னார், இது வந்து நான் கல்யாணத்தில் வந்து பறக்க விட்டு ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்துருக்கேன், இதை வச்சு மீன்லாம் பிடிக்கலாம்னு நான் இப்போ தான்ப்பா பார்க்குறேன், இப்போலாம் நான் கனவுல கூட நினச்சி பார்த்தது கூட இல்லை அப்படின்னாங்க. ஸோ எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம் இது பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு அடுத்த ட்ரைலையும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மீனையும் நம்ம பிடிச்சிட்டோம். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக தக்க உள்ள இழுக்கக்குள்ளே வந்து தூக்கிட்டேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீனும் மாட்டிக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மீன் பிடிச்சோம். அதோட எல்லா ஃபுட்டேஜையுமே வந்து நான் இதில் வந்து ஒன்றுன்னா ஆட் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் நம்ம வந்து கடலோ இல்லை ஒரு ஆற்றுக்கோ போகாமல் இந்த குட்டை இந்த குளத்துக்கு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து ஒன்றும் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் பசங்க நாங்கள்லாம் சேர்ந்து, இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்து, அங்கே இருக்க யூத்தெல்லாம் சேர்ந்து, அங்கே சுற்றி நின்றுருந்தாங்களா அந்த அண்ணங்கள்லாம் சேர்ந்து இதை வந்து சுத்தம் பண்ணோம். சுத்தம் பண்ணிவிட்டு மழை பெஞ்சோடனே பார்த்திங்கன்னா தண்ணி வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பித்தோன்னே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உள்ளே ஒன்றுமே இல்லாததில் குறிப்பிட்ட இந்த ஜிலேபி வகை மீனை மட்டும் விட்டுருந்தோம். ஸோ இந்த வகை மீனோட நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிகபட்சம் வந்து ஒரு 200-300 ஸோ 400 கிராம் 1-2 வளரும்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் வந்து நார்மலாக விட்டிங்க அப்படின்னாலே அதிகபட்சம் 300-400 கிராம் அப்படிங்கிறக்குள்ளே கண்டிப்பாக இந்த ட்ரோன் வந்து அந்த சைஸ் உள்ள மீனை வந்து பிடிச்சிரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் இந்த குட்டையை சூஸ் பண்ணி நாங்கள் இந்த குட்டையில் வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். இதே நீங்கள் கடலோ ஆற்றுக்கோ போனீங்கன்னா மீன் சைஸ் பெருசாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சைஸை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், இதெல்லாம் என்ன ஒரு 100-150 கிராம் தான் இருக்கும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் வளரும். இது வந்து ஜிலேபி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இந்த மீன் என்ன சொல்லுவாங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவே நீங்கள் கடலோ இல்லை ஆற்றுக்கோ போயிருந்தோம் அப்படின்னா மீன் சைஸ் பெருசாக இருந்தது, எடை வந்து 1 கிலோலாம் இருந்துச்சுன்னா அந்த வெயிட் வந்து ட்ரோனை உள்ளே இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரோன் வந்து வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது, தண்ணிக்குள்ளே போச்சுன்னா ஸ்வாகா தான், எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி நிறையா கால்குலேஷன் பண்ணி தான் இந்த இடத்த சூஸ் பண்ணி இதில் வந்து ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நிறையா மீன் பிடிச்சேன் அந்த ட்ரோனை யூஸ் பண்ணி. வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துட்டே மீன் பிடிச்சா இன்னும் நிறையா சார்ஜ் குறையும்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மீனை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பிடிச்ச எல்லா மீனையும் காட்டுறேன், உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தெரியும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. அடுத்தடுத்த மீன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளும் பிடிக்க நிறையா ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் எனக்கே சந்தோஷம் ஆக்சுவலாக. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா தூண்டில் போடுறேன், டக்குன்னு மாட்டுது, அடுத்த 5 நிமிஷத்தில் இன்னொரு தூண்டில், அடுத்த 5 நிமிஷத்தில் புழு மாத்திரம், தூண்டில் போடுறோம், போயிட்டே இருக்குது. ஸோ குறுகால 2 தடவை பேட்டரி மட்டும் மாத்திரம், அது மட்டும்தான் பாருங்கள் மீன் உடனே மாட்டிக்கிச்சு. ஸோ இதோட ட்ரோன் வீடியோவும் நம்ம கிடச்சனால அது கிளியராக என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக புரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவே ஒரு ஆங்கிள்லேருந்து மட்டும் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தோன்னா புரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ இந்த ட்ரோன் வீடியோவும் எக்ஸ்ட்ரா இருக்கிறனால நமக்கு வந்து எப்படி வந்து அது மாட்டுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ சிலது வந்து ஒன்று ரெண்டு ரொம்ப சின்னதாக இருந்ததெல்லாம் திருப்பி ரிலீஸ் பண்ணிட்டோம். ஒரு அளவுக்கு சைஸ் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிற சைஸை தான் வந்து பிடிச்சோன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக யூடியூப்பில் ஃபாரின்லலாம் ட்ரோனை யூஸ் பண்ணி மீன் பிடிப்பாங்க. பட் அவங்க வந்து நம்மள மாதிரி மீனையே தூண்டில், அதாவது ட்ரோனை வச்சே தூக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் வந்து அந்த ஃபிஷிங் ராடுன்னு இருக்கும், அந்த ராடில் இருக்க தூண்டில் மட்டும் இதை ட்ரோனில் கட்டிவிட்டு இவங்க கடற்கரையிலே இருந்துப்பாங்க. ட்ரோனை கொஞ்சம் தூரமாக கொண்டு போயிட்டு அந்த தூண்டில் போட்டு ட்ரோனை திருப்பி கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அது ஏதாவது மீன் பிடிச்சிச்சு அப்படின்னா இவங்க கையில் இருக்க ராடை வச்சு தான் இழுப்பாங்க. பட் நான் வந்து ட்ரோன்லேயே மீனை பிடிக்கணும், ட்ரோன்லேயே அப்படியே தூக்கணும் அப்படிங்கிறத தான் பிளான் வச்சுருந்தேன். ஸோ அதை தான் எக்ஸிக்யூட்டும் பண்ணேன்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி சொல்கிறது, எல்லாமே கரெக்டாக யோசிச்சுட்டு இருந்தது, கரெக்டாக நடக்குள்ள ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். இது இப்படி பண்ண முடியுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இருந்ததா, இல்லை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக நீங்கள் நினைக்கிறதோட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த ஃபுட்டேஜுக்கு அப்புறம் ஆடியோ இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறையா டாஸ்க் எல்லாத்தையுமே சரி பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யார் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சரி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ், இன்னும் டிஃப்ரெண்ட்டான ட்ரோன் வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த ட்ரோனோட ஒரு பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா 30 நிமிஷம் நமக்கு பேக்கப் தரும். கிட்டத்தட்ட வந்து 3 பேட்டரி தீர்ந்துருச்சு. அரௌண்ட் வந்து ஒரு 1.5 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி வந்து 30 மீனை பிடிச்சிருக்கோம் நம்ம. அது இல்லாமல் தூண்டிலையும் சில மீன் பிடிச்சாங்க. நான் அது எல்லாத்தையுமே இப்போ காட்டுறேன். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் பயந்துக்கிட்டே இருந்துச்சு, ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா 1.5 லட்ச ரூபா அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துரும்னு சொல்லிட்டு. ஏன்னா வாட்டர், எப்படி சொல்கிறது, இது வந்து வாட்டர் ப்ரூஃபும் கிடையாது. தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு இறங்கி எப்படி எடுக்க முடியுமான்னு தெரில. பட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டு எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. அந்த வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். இட்ஸ் ஆல். லவ் யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ஸோ மறக்காமல் INDmoney டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தட்ஸ் ஆல்.